என்ன சொன்ன சொல்லு. இல்ல மாமா, தெரியாம உங்க மேல இடிச்சுட்டே மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் மாமா. இன்னொரு தடவை சொல்லுமா? உன் கை பஞ்சு போல இருக்கு. யார் கை? என் கை சாஃப்டா பூ மாதிரி இருக்குல்ல. என் உடம்புலயே பஞ்சுதான் இருக்கு. சரி சரி, கைய விடுங்க, நான் வரேன். இவ்வளவு நாளா பூட்டி வச்சிருந்த என்னோட காட்டு ஓபன் ஆயிருச்சா? ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னோட ஹார்ட் பூட்டி தான் இருக்கும். அது யாருக்காகவும் திறக்கவே திறக்காது. என்னோட ஆத்துக்காரரை தவிர்த்து சொல்லிட்டேன், போங்க. என்னால கூட திறக்க முடியாதா? ஓபன் பண்ண முடியாதா? நான் கேக்குறேன், நான் யார் தெரியுமா? காஞ்சிபுரம் காமாட்சி. என்ன காமுன்னு கூப்பிடுவா? உங்க பொண்டாட்டி இருக்காளோ இல்லையோ, அவளோட பெரியப்பா வீட்டோட ஃப்ரெண்டு நான். மரகதம் தான். அவள் என்ன சொல்லிடவா இது எல்லாத்தையும்? ஐயோ ஐயோ ஐயோ, வேணா வேணா வேணா, இந்த ஸ்வீட் ஆக்சிடென்ட் சேஞ்ச் ஆயிடும். நாம அப்புறமா மீட் பண்ணலாம், வரேன். என்னடா இதெல்லாம், மண்ணு லாரி மாதிரி வந்து மோதிட்டு ஸ்வீட் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாரு. பெரிய பாச்சேன்னு கம்முட்டு இருக்கேன். ஐயோ, இந்த போட்டோ வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. இனிய வந்து போட்டோ எங்கன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இவங்க வேற நடுவுல போய் தொலைக்கலாம். என்ன பாட்டி, பேட்டரி டவுனா? சரி, அடுத்து என்னன்னு சொல்லு. அந்த போட்டோ எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அந்த போட்டோவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கைக்கு வந்த போட்டோவை தொலைச்சிட்டு இப்படி மண்டபம் முழுக்க கூட்டி பெருக்கிற முறவாசல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஆனாலும் அது கைக்கு மாட்ட மாட்டேங்குதே. எங்க போயிருக்கோம்? யார் கையிலயாவது மாட்டி குப்பையில தூக்கி போட்டுட்டாங்களோ. எங்க தான் போச்சுன்னு தெரியலையே. உன்னாலதானே இம்புட்ட இரு உனக்கு. ஏமா, என்ன நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அந்த போட்டோ தானே வேணும். ஆமா, இங்க பாருங்க, நீங்க தேடுங்க, நான் ஒரு பக்கம் தேடுறேன். உங்களுக்கு கிடைச்சா நீங்க எடுத்துக்கோங்க, நீக்கு கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன். ஆனா கிடைச்சவா மத்தவாள தொந்தரவு பண்ணப்படாது, சரியா? அப்போ அந்த போட்டோ என் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ அதை விட்டுருவியா? நான் பாட்டுக்கு அமைதியா போயிடுவேன். சரி சரி, இந்த டீல் நல்லா தான் இருக்கு. என்னன்னு தெரியாமையே ஒத்துக்குச்சு. ஆமா, அது என் போட்டோ, நீ எதுக்கு அதை தேடுற?
இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன்னா நீங்க எடுத்துட்டு எல்லாம் நான் அதை உங்கள்ட்ட இருந்து பிடிங்கிப்பேன். நோக்கு ஓகேயா? வேணா வேணா வேணா, இந்த டீல் நல்லாவே இருக்கு. போங்க, நீங்க போய் தேடுங்க. அப்பாடா, எப்படியே தேட உடம்ப கொஞ்ச நேரத்தை ஓட்டிட்டான். இந்த பக்கம் தேடுவோம். எங்க போய் தொலைஞ்சிருக்கோம்? ஷோ, எங்கன்னு தேட. கடிச்சிருச்சு. போட்டோ கோகிலா கையிலேயே கடிச்சிருச்சு. சே, இம்பிட்டு நேரம் கஷ்டப்பட்டது வீணா போச்சே. இப்ப என்ன பண்றது? கடிச்சிருச்சு. அப்பாட, இப்பவாது கண்மணி கையில குடுத்துட வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. இனி எங்க இருக்கான்னு போய் பாப்போம். இப்பதான் இந்த பாரி வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆடலும் பாடலும் கண்டிப்பா இருக்கணும். என்ன பாட்டி, சந்தோஷமா? போதண்டா, இதுவே நீங்க எல்லாரும் சிறப்பா செஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் பொண்ணுக்கு யாரும் நலங்கு முறை செய்ய வேண்டியிருந்தா வந்து செய்யுங்க. எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சாச்சுமா? அப்புறம் மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாராவது வந்து ஆரத்தி எடுத்து நலங்க முடிச்சு வைங்க. பாவம், ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து களப்பா இருப்பா. இரு, என்னத்த நீ எதுக்கு போற? நான் தானே ஆரத்தி எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவல்ல. ரசதி அத்தை சொல்றாங்கல்ல, வா. ரசதி, சொல்றாங்கல்ல, வந்து செய். இனியா எப்படி இனியா அவ துடிச்சு போவாள்? பெரியமா, சூப்பர் பெரியமா. இப்ப நீங்க என்ன விட உக்கரமா இருக்கீங்க. அப்பா, இங்க இருக்கியாடா? டேனியா, எல்லாம் போச்சுரா, எல்லாம் வீணா போச்சுரா. என்னடா சொல்ற? ஆமாடா, டேய் போட்டோவா அவங்கள்ட்ட இருந்து பிடுங்க முடியலடா. டேய், போட்டோ கண்மணியோட அம்மா கிட்ட இருக்குடா. போடா டேய், என்னடா இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கிற? இவ்வளவு நேரம் அந்த அம்மா பின்னாடி போய் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? அதை ஏன்டா கேக்குற? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த போட்டோ என் கைக்கு கிடைக்கவே இல்லை. டேய் டேய் மாப்பிள, இங்க பாரு, இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. போட்டோவை இப்ப கோகில நேரம் எடுத்துக்கிட்டு நேரம் அவ கொண்டு போய் கண்மணி கையில தான் கொடுப்பா. கண்மணி கைக்கு போச்சுன்னா அது நேரம் உங்க பெரியம்மா கைக்கு தான் போகும். பெரியம்மா கைக்கு போச்சுன்னு வையன், நம்ம போட்ட திட்ட அம்புட்டும் வீணா போயிரும். சரிப்பா, அவங்க எங்க இருக்காங்க? இங்கதான் கீழே இருக்காங்க. சரி வா, ஏதாச்சும் பண்ணுவோம். வா. கண்மணி, போட்டோ கடச்சிருச்சு. டேய் கண்மணிடா, இறா வா, சீக்கிரம் வா. டேய் மாப்பிள, போட்டோ கையில கடச்சிருச்சுடா. டேய் ஏதாச்சும் பண்ணுடா. கையில கடச்ச போட்டோவை விட்டுட்டு இப்போ இங்க வந்து கதை சொல்ல. ஐயோ, குடுக்க போற. டேய், ஏதாச்சும் பண்ணி போட்டோ வாங்குடா. இறா. டேய், என்னடா இவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன பண்ண? தம்பி, ஒரு நிமிஷம் இதை கூட, நான் திருப்பி கொடுத்துறேன்.
இதை வச்சு என்னடா பண்ண போறேன்? போட்டோ எங்க போச்சு தெரியலடா. ஐயோ அம்மா, அம்மா ஏந்திரிமா, அம்மா ஏந்திரிமா, என்னமா ஆச்சு? ஐயோ அம்மா, அம்மா ஏந்திரி, யாராவது வாங்கல? என்னமா அம்மா, என்னாச்சு கண்மணி? என்னாச்சு அம்மாவுக்கு? விழுந்துட்டாங்க அத்தை. என்னாச்சுமா, என்னாச்சுமா, என்னமா நடந்தது? நான் பார்ப்பா. டேய் எல்லாரும் கூடிட்டாங்கடா, இப்ப என்ன பண்றது? சரி வரம் போ. சீக்கிரம் இல்லையே, தண்ணி தெளி. என்ன சம்பந்தம்? என்னாச்சு? என்னமா என்னாச்சு தெரியலங்க. என்னாச்சு உங்களுக்கு சம்பந்தி? என்னாச்சு போய் சேர்ந்துருச்சு தெரியல சம்பந்தி? தெரியுமா என்னாச்சு சம்பந்தி? தெரியுமா என்னடா பேசுது? என்ன கோகிலா வலிக்கி விழுந்ததுல மண்டையில அடிபட்டு மூளை கலங்கிருச்சா? யார் அது? திருவிழாவா? ஆடுறதுக்கு ஆட்டக்காரி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது என்னோட அத்தம்மா. ஏமா அப்படி பேசுற? என்ன சம்பந்தி பாய் நீளுது? இல்லையே, எவாய் அதே இடத்துல தானே இருக்கு. நல்லா பாருங்க. உழைச்சு சாப்பிடுங்க. சம்பந்தி கண்மணி, இதுக்கு மேல நீ ஒண்ணும் அறிமுகப்படுத்த வேண்டாம். என் மேல அவங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீ பேசாம இரு. சம்பந்தி கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு எல்லாம் மறந்து போச்சு போல. இப்பதான்டா சரியா பேசுறாங்க இவங்க. கேளுடா. என்னமாமா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, உங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. முதல்ல ரூம்ல போட்டு பூட்டி வை. போ. சரிங்க அத்தை. எனக்கு ஒண்ணும் தெரியல. இத பாரு, முதல்ல இவங்க எல்லாரையும் போ சொல்லு. அம்மா, உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. கொஞ்ச நேரம் பாப்போம், சரியாகலைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சரிங்க மாமா. அது யாரு? மகாலட்சுமி மாதிரி. இவ்வளவு மகாலட்சுமி? பின்ன நீயா? நல்ல பேய் பூதம் மாதிரி இருந்துகிட்டு. உனக்கு ரொம்ப கொழுப்புதான். கைய எடு. இங்க பாரு, இந்த பொண்ணு முகத்துல எப்படி தெய்வீக கலை இருக்குன்னு. நீயும் இருக்கியே, எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுந்துகிட்டு. கண்மணி, முதல்ல உங்க அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை.
அம்மா முதல்ல இங்க இருந்து வா, போலாம் வா. இருடி தலு தலு அம்மா. அம்மாடி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரியா? சரி வா வா. ஏய் ஏய் என்னடி டே பாப்ள, என்னடா இப்படி ஆயிடுச்சு? விட்டுரா, இதுவும் நல்லதுக்குதான். அவங்களுக்கு ஞாபகம் வர வரைக்கும் போட்டோ அவங்க கைக்கு கிடைக்க போறதில்ல. ஐயோ மாப்பிள, இந்த கலவரத்துல போட்டோ எங்க போச்சுன்னு நம்ம கவனிக்காம விட்டோமே மாப்பிள. ஆமாண்டா, அவங்க கையிலயும் இல்ல, அப்ப போட்டோ எங்க இப்போ? மாப்பிள, ஒருவேளை போட்டோவை பத்தி கோகில் அம்மாக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா? ஆமா மாப்பிள, எல்லாமே மறந்து கடைசி கொஞ்ச நேரம் மட்டும் ஞாபகத்தில் இருந்ததுன்னா அவங்க போட்டோவை பத்தி கண்மணி கேட்ட உடனே சொல்லிடுவாங்கல்ல. வாய்ப்பு இருக்கு. சரிவா, போய் பார்ப்போம். இது பாரு, எப்படி அண்ணி உள்ள கூட்டு போன உடனே போட்டோவை பத்தி கேட்பாங்க. அதுக்கு என்னதான் பதில் வருதுன்னு நாமளும் பாத்துருவோம். வா. ஆ வா மாப்பிள, போய் பார்ப்போம். வரும்போது பார்த்து வரக்கூடாதா? முக்கியமான நேரத்துல போய் கீழே விழுந்துட்டேன். சரிம்மா, அந்த போட்டோ எங்க? எந்த போட்டோ? ஆமா, நீ யாரு? விளையாடுனதெல்லாம் இப்பதான் இங்க யாரும் இல்லையே, நீயும் நானும் மட்டும் தானே இருக்கும். ஒழுங்கா போட்டோவை கொடு. ஏய், நீ யாருன்னே எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து போட்டோவை கொடு. போட்டோவை கொடுன்னா நான் எங்க இருந்து கொடுப்பேன்? அடிப்பட்டு எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? நான் கூட நீ சும்மா நடிக்கிறேன்னு தானே நினைச்சேன். ஆமா, நான் பெரிய சரோஜா தேவி பாரு, பார்த்த ஞாபகம் இல்லன்னு பாட்டு பாடி நடிக்க. அடிப்பட்டதுல எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? ஏய், யாருக்குடி அடிபட்டுச்சு? ஷோ, இங்க பாரு, நான் உனக்கு நடந்தது எல்லாம் தெளிவா சொல்றேன். அத கேட்டுட்டு அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்லு. ஆ, சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சொல்லணும்? எந்த போட்டோ? கேட்க மாட்டேங்குது. இப்போ சொல்லுமா, நான் சொல்றது எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு இருக்கு. அப்ப சொல்லு, போட்டோ எங்க? எந்த போட்டோ? ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேக்குறாளே. நம்மள கடவுளா பார்த்து கை கொடுத்து காப்பாத்திருக்காரு. இனி போட்டோவை பத்தி கவலைப்படாம வேலையை பார்க்கலாம். ஆமா மாப்பிள, வா வா போலாம். ஷோ, கைக்கு வந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, இங்க எதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க? யாருக்காவது கல்யாணமா? ஆமா, யாருக்கு? எனக்குதான். உன்னை எல்லாம் யாரு கல்யாணம் பண்ணுவா? அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ற வீடு விளங்குமா? உருப்பிடாம இல்ல போவோம். காலையில எந்திரிச்சு உன் முகத்துல மொய்ச்சா ஒரு வயசோ கிடைக்குமா? உன் மூஞ்சியும் மொகர கட்டையும் உன்னை பெத்தவ வயத்துல பரண்டைய வச்சுதான் கட்டணும். ஐயோம்மா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னுடுவேன். ஏய், என்ன என்ன கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறியா? இத பாரு, அப்புறம் அந்த மகாலட்சுமி கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, பெரிய லூசு. ஐயா, இது லூசா இருந்துகிட்டு என்ன லூசுன்னு சொல்லுது பாரு.
பாவம் யார் பெத்த புள்ளையோ. ஆமா என்னது இது, இங்கெல்லாம் ஒரே பூவா இருக்கு. ஏசி எங்க இருக்கு? மாமா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போட்டோ நினைச்சு கவலைப்படாதே.